வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜோஸ் பட்லர் வந்து மரநாடி அடித்து ஐபிஎல் 2021 சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய சதத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. ஐபிஎல் 2021 சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மூணாவது சதமாக வந்து பதிவாயிருக்கு. இதற்கு முன்னதாக பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியினுடைய கேப்டனான சாம்சன் பார்த்தீங்கன்னா 63 பந்தில் வந்து 119 ரன்கள் வந்து எடுத்தார். அவருக்கு அடுத்தபடியாக வந்து ஆர்சிபி அணியில் வந்து படிக்கல் பார்த்தீங்கன்னா 52 பாலில் வந்து 101 ரன்கள் எடுத்து நாட் அவுட் பேட்ஸ்மனாக வந்து இருந்தார். இப்போ மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா பட்லர் வந்து 64 பந்தில் 124 ரன்கள் வந்து எடுத்திருக்காரு. இதற்கு முன்னதாக நடந்த சிஎஸ்கே மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு இடையேயான போட்டியில் பார்த்தீங்கன்னா முதல் ஆடின சிஎஸ்கே வந்து 218 எடுத்தாங்க. அதன் பிறகு வந்து அட்டகாசமான ஒரு இன்னிங்ஸ் வந்து பொலார்ட் வந்து ஆடிருப்பார். அவருடைய அதிரடியான ஆட்டத்தால் பார்த்தீங்கன்னா 219 ரன்கள் எடுத்து மும்பை வந்து ஜெயிச்சிருப்பாங்க. இப்போ இந்த போட்டியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா 200 மேலே ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வந்து அடிச்சிருக்காங்க. 220 ரன்கள் பார்த்தீங்கன்னா 20 ஓவருக்கு வந்து அடிச்சிருக்காங்க. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தான் வந்து பேட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து ஜெய்ஸ்வால் 12 ரன்கள் அவுட் ஆயிருந்தாலுமே கூட பட்லர் மற்றும் சஞ்சு சாம்சன் இவங்க ரெண்டு பேரும் வந்து சூப்பராக ஆடிருப்பாங்க. சஞ்சு சாம்சன் வந்து 33 பந்தில் 48 ரன்கள், அவரும் வந்து செம்ம அதிரடி ஆடிருப்பார். 4-4 ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருப்பார். என்ன ஒரு ஹாஃப் செஞ்சுரி வந்து தவற விட்டுருப்பார். இன்னொரு புறம் வந்து பட்லர் பார்த்தீங்க அப்படின்னா மரண காட்டு காட்டியிருக்காருங்க. அதுவும் இந்த போட்டி வந்து ஹைதராபாத்துக்கு வந்து முக்கியமான ஒரு போட்டி. ஏன்னா ஹைதராபாத்தில் வந்து டேவிட் வார்னர் வந்து உட்கார வச்சுட்டு வில்லியம்சனை வந்து கேப்டனாக நியமிச்சிருக்காங்க. வார்னர் ஏன் உட்கார வச்சாங்க அப்படிங்கிறதா இப்போ கேள்விக்குரிய. சரி, வார்னரை உட்கார வச்சிருக்காங்களே, வார்னருக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜாசன் ராயை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கலாம். அப்படி இல்லைனா வந்து ஹோல்டர் வந்து இருக்கார், அவர் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் வார்னருக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா முகமது நபியை வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க. சரி, உள்ளே தான் கொண்டு வந்தாங்களே, அவரை வந்து பவுலிங் யூனிட்லேயாச்சும் யூஸ் பண்ணாங்களா அப்படின்னா ஒரே ஒரு ஓவர் மட்டும்தான் வந்து முகமது நபிக்கு வந்து கொடுத்தாங்க. அதுலேயும் வந்து அவர் வந்து 21 ரன்களை வந்து விட்டு கொடுத்துருப்பாரு. 6 பவுலர்ஸ் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லா ஓவர்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா கிழிச்சு எடுத்திருப்பாங்க. ரஷீத் கான் மட்டும்தான் 4 ஓவருக்கு 24 ரன்களை விட்டு கொடுத்துருவாரு. மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரன்களை வந்து விட்டு கொடுத்துருப்பாங்க. இன்னொரு புறம் வந்து பட்லர் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணி கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து களத்தில் வந்து இருந்தார். 19th ஓவர் கடைசி பந்தில் தான் அவுட் ஆயிருப்பார். 64 பந்தில் 124 ரன்கள் எடுத்திருப்பார். 11-4 அடிச்சிருப்பார். 8-6 அடிச்சிருப்பார். ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 193.75 இருக்கும். டேவிட் வார்னர் வந்து இந்த போட்டியில் இருந்தாலே இந்த டார்கெட்டை சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கஷ்டமான ஒரு விஷயம். வார்னர் இல்லாத சமயத்தில் ஹைதராபாத் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்தாங்க பார்க்கணும். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து கடைசி ரெண்டு இடங்களில் வந்து ராஜஸ்தான் மற்றும் ஹைதராபாத் அணிகள் தான் வந்திருக்காங்க. இந்த போட்டியிலே வந்து ஹைதராபாத் வந்து தோற்றுட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பிளே ஆஃப் கனவு வந்து டோட்டலாக வந்து காலி ஆயிரும். இது போன்ற இன்னும் பல ஐபிஎல் சம்பந்தமான முக்கிய செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.